ஐயா, மனிதர்களாகிய நாம கருவறையில இருந்து பிறக்கிறோம். அதே போலதான் மிருகங்களும் பறவைகளும். ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட் ஏற்படுது, உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுமா ஐயா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி பிறக்குது? கையால் எழுதப்படுவதும் எழுத்தின் வரிவடிவமாகும். அதே போல காதல் கேட்கப்படுவதும் வாயால் பேசப்படுவதும் எழுத்தின் ஒளி வடிவமாகும். நிலையுயிர் முயற்சியின் புல்வழி திறக்கும் எனும் அணுத்திரள் உரல் கண்ட உச்சி நோக்கு உற்ற இதழ் நாம் பல் அண்ணம் தொழிலின் வெவ்வேறு எழுத்து ஒளி ஆய்வகம் கேட்பேன் என்கிறார் தொல்காப்பியர். எழுத்துக்களின் பிறப்ப இரு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு இடர் பிறப்பு, இரண்டாவது முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துல அதுதான் இடப்பிறப்பு கழுத்து பகுதியில இருந்து பிறக்கிறது. அதே போலதான் இடையின எழுத்துக்களான எரள வல்லத கழுத்து பகுதியில இருந்து பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் ஆறும் நம்ம மார்பு பகுதியில இருந்து பிறக்கிறது. மெல்லின எழுத்துக்கள் ஆறும் நம்ம மூக்குல இருந்து பிறக்கிறது. அப்புறம் ஆயிரம் எழுத்து நம்ம தலையில இருந்து பிறக்கிறது. முயற்சி பிறப்பு பத்தி இப்ப பார்க்கலாம். எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, மூக்கு, அன்னம், பல், நாக்கு, உதடு ஆகும். உயிரெழுத்துக்களான அ வாயை திறத்ததால் திறக்கிறது. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமாயா, இதெல்லாமே இதழ்களை குவிப்பதால் திறக்கிறது. கரெக்டா சொன்னமா. இஇஏஏஐ ஆகிய அஞ்சு எழுத்தும் நாக்கின் அடிவோரமானது மேல்வாய் பல்லை பொருந்துறதுனால பிறக்குது. மெய்யெழுத்துக்கள் பிறப்பை பத்தி சொல்லுங்க ஐயா. இக்கும் இங்கும் முதல் நா முதல் அன்னத்தை பொருந்த பிறக்கும். இச்சும் இஞ்சும் இடை நா இடை அன்னத்தை பொருந்த பிறக்கும். இட்டும் இன்னும் நுனி நா நுனி அன்னத்தை பொருந்த பிறக்கும். இத் இந்த் ஆகிய எழுத்துக்கள் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவினது நுனி பொருந்த பிறக்கும். சரி, இப்பு இம் அப்படின்னு நீங்க உச்சரிச்சு பார்த்து அது எப்படி பிறக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு உதடும் சேர்றதுனால பிறக்குதையா? வெரி குட், வெரி குட். ஈ என்னும் எழுத்து அடினா அடி அன்னத்தை பொருந்த பிறக்கிறது. இர் இல் ஆகிய ரெண்டு எழுத்து மேல்வாய் நுனினா தடவை பிறக்கும். இல் என்னும் எழுத்து மேல்வாய்ப்பல் அடியை நா விளிம்பு வீங்கி ஒற்ற பிறக்கும். இப்போ உங்க டைம். இவ்வுன்னு சொல்லி பார்த்து அது எப்படி பிறக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன்யா. இவ்வுன்னு சொல்லும் போது மேல்வாய்ப்பல்லு கீழ் உதட பொருந்துறதுனால பிறக்குது. வெரி குட். இர் இன் ஆகிய இரு எழுத்தும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. ஐயா, இந்த எழுத்துக்கள் பிறப்பை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு? எழுத்துக்களின் பிறப்பை தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளால சரியா உச்சரிக்க முடியும். சரியா உச்சரிப்பினால சரியா பேச முடியும். சரியா பேசுறதுனால சரியாக நம்மளால எழுத முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் எழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் பேசுவோம், பிழைகளை அகற்றுவோம். நன்றி, பாய்.